AIDS. இது ஒரு தனிப்பட்ட வியாதியே அல்ல. பல நோய்களின் தொகுப்பு தான் AIDS. இப்போ நீ நம்ம HIV-ல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கணும். அன்புடன் அரவணைப்போம். AIDS அப்படிங்கிறது தனிப்பட்ட நோய் கிடையாது. எதிர்ப்பு சக்தி குறையறதால பல நோய்களுடைய சேர்க்கை தான் AIDS. HIV-ஆல பாதிக்கப்பட்டவங்களை சமுதாயத்திலிருந்து எதுக்காக ஒதுக்கி வைக்கணும்? அன்புடன் அரவணைப்போம். AIDS அது ஒரு தனிப்பட்ட வியாதி இல்லை, பல நோய்களோட தொகுப்பு தான் AIDS. பின் HIV-ஆல பாதிக்கப்பட்டவங்க எதுக்கு நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கணும்? அன்புடன் அரவணைப்போம். எய்ட்ஸ் தனிப்பட்ட ஒரு வியாதியே இல்லை, பல நோய்களின் தொகுப்பு தான் எய்ட்ஸ். பிறகு ஏன் HIV-ஆல பாதிக்கப்பட்டவங்களை நம்மள இருந்து ஒதுக்கி வைக்கணும்? அன்புடன் அரவணைப்போம். எய்ட்ஸ் ஒரு தனிப்பட்ட வியாதியே இல்லை, பல நோய்களின் தொகுப்பு தான் எய்ட்ஸ். பின்னே HIV-ல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கணும். அன்புடன் அரவணைப்போம். எய்ட்ஸ் ஒரு தனிப்பட்ட வியாதியே இல்லை, பல நோய்களின் தொகுப்பு தான் எய்ட்ஸ். பின்னையே HIV பாதிக்கப்பட்டவங்களை நம்மகிட்ட இருந்து ஒதுக்கணும். அன்புடன் அரவணைப்போம்.